கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிங் ஆஃப் க்ளோரி சபையின் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் சகோதரி ஹெலன் வின்சென்ட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். தன்னுடைய ஒளியை உங்கள் மேல் பிரகாசிப்பார். அல்லேலூயா. உங்கள் அவமானம் இந்த நாளோடு முடிந்து போகும்.
அன்பான தெய்வ ஜனமே, இன்றைக்கும் நான் உங்கள் நடுவில் நான் பேசும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தலைப்பு, கர்த்தருடைய வெளிச்சம் பிரகாசிக்கும். கர்த்தருடைய வெளிச்சம் இன்று உங்கள் மீது பிரகாசிக்கும். மனிதனுக்கு உலகத்தில் வெளிச்சம் தேவை என்பதை தேவன் அறிந்ததினால் பகலை ஆள மகத்துவமான ஒரு சூரியனையும் இரவை ஆள சந்திரனையும் படைத்தார். அவருக்கு தெரியும், மனிதனுக்கு நிச்சயமாக ஒரு வெளிச்சம் தேவை. இந்த உலகத்தில் வெளிச்சம் இல்லாமல் அவனால் வாழ முடியாது என்பதை அறிந்து அவர் மிகவும் ஞானத்தோடு சூரியனையும் சந்திரனையும் படைத்து வெளிச்சத்தை நமக்கு அருளினாராம். இஸ்ரவேலர் காலத்தில் வனாந்திரத்தின் பாதையில் பகலிலே மேகஸ்தம்பத்தையும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தையும் கொடுத்து என் தேவன் அவர்களை வழி நடத்தினாராம். இன்றைக்கு நம் சபை நடுவிலே உங்கள் மத்தியில் உங்கள் பாதையில் உங்கள் பாதைக்கு ஒருவேளை வெளிச்சம் போதாதுபடி இருக்குமேயானால், என் வாழ்க்கையில் வெளிச்சம் குறைச்சலாய் இருக்கிறதே, ஒளி இல்லையே, மங்களாய் இருக்கிறேனே, இருள்குள் இருக்கிறேனே, இருள் கவி இருக்கிறதே என்று ஒருவேளை இந்த வருடத்தின் இறுதி பகுதியில் நீங்கள் புலம்புவீர்களேயானால், இன்றைக்கு நிச்சயமாகவே என் தேவன் தன் வெளிச்சத்தை தருவது அதிக நிச்சயமாய் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கை இன்று முதல் வெளிச்சமாய் மாறும். இன்று முதல் இந்த மாதத்தின் முதல் தேதியில் இருந்து நான் சொல்லுகிறேன், இந்த இரவோடு இரவாக உங்கள் சூழ்நிலைகள் மாறிவிடும். உங்கள் இருள் உங்களை விட்டு நீங்கிவிடும். வெளிச்சம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உதிக்கும். என் தேவன் இன்றைக்கு அதற்காக உங்களை இந்த நடுவிலே கொண்டு வந்து, என் செய்தியை கேள், நான் சொல்வதை கேள், இன்று முதல் நான் உன்னை வெளிச்சமாய் மாற்றி உனக்குள் பிரவேசித்து நான் மகிமைப்பட இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த இடத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவரை மட்டும் நினைவு கூறுவோம், அவர் சொல்வதை மட்டும் ஏற்றுக்கொள்ளுவோம், தேவன் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. உற்சாகமாய் காணப்படலாம். யோபுவின் புத்தகம் 22:28 வாசிக்க கேட்போம். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும், உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும், உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். நமது பாதைகளில் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்கிற ஒரு ஆதாரமான ஒரு வேத வசனம். நீங்கள் சொல்வீர்கள், நான் போகிற பாதையெல்லாம் இருளாக இருக்கிறது. இந்த வருஷம் தொடங்கினதிலிருந்து நானும் ஒவ்வொரு பாதை வழியாக நடந்து போகிறேன். இது தேவனோடு காட்டிய பாதை, நெருக்கமான பாதை, நெடுக்கமான
எல்லா விதத்திலும் ஒடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்னை தாழ்த்தி இது தேவன் கொடுத்தது என்று சொல்லி என்னையே நான் வெறுமையாக்கி அநேக காரியங்களில் என்னை தாழ்த்தி நான் நடந்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் இந்த வருஷத்தின் இறுதி பகுதிக்குள் வந்திருக்கிறேன். என் பாதை இன்னும் இருளாயிருக்கிறது. இப்படிதான் யோபுவை பார்த்து அவனுடைய உயிர் நண்பன் ஒரு நாள் எலிபாஸ் என்கிறவன், யோபுவே நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலை வரப்படும், உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும் என்றான். அன்பான தெய்வச்சனமே, யோபுவை பார்த்து கூறின இந்த வேத வசனத்தை யோபு நிதானிக்கிறார். யோபு நமக்கு அனைவருக்கும் தெரிந்த ஒரு மனிதன். அடிக்கடி அவரை குறித்து சத்தியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அவன் நினைக்கிறான், என்னை பற்றி என்னோடு கூட பழகின என் நண்பன் எனக்கு ஒரு அறிவுரை சொல்லுகிறானே, உமது காரியத்தை நீ நிர்ணயம் பண்ணினால் நினைத்து பாரும், இவ்வளவு நாளும் நீர் என்ன காரியம் செய்தீர், இவ்வளவு நாளும் நீர் எப்படி வாழ்ந்தீர், உமது வாழ்க்கை எப்படி இருந்தது, நீர் யாருக்காக வாழ்ந்தீர், நீர் என்னெல்லாம் செய்தீர், உம்முடைய ஓட்டம் என்ன, உமது வாழ்க்கையில் பரிசுத்தம் இருந்ததா, உத்தமம் இருந்ததா, நீதி இருந்ததா, தேவனுக்கு பிரியமா இருந்தீரா, இவ்வளவு வாழ்ந்தும் நீர் செய்த காரியங்களை நிர்ணயம் செய்து பாரும், வாழ்ந்த வாழ்க்கையை திருப்பி பாரும், பின்னோக்கி பாரும், எப்படி வாழ்ந்தேன் என்பதை நினைத்து பாரும், அப்பொழுது அது உமக்கு சரிவரப்பட்டால், நீ செய்வது சரி என்று நினைத்தால், அது ஒழுக்கமானதா இருந்தால், அது நீதியா இருந்தால், உமக்கு மனதுக்கு பிரித்தமா இருந்தால், உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும் என்றான். அன்பான தெய்வ சனமே, இன்றைக்கு நான் உங்கள் வாழ்க்கையிலே நான் சொல்லுகிறேன், நம் வாழ்க்கையிலே உபத்திரவமும் பாடுகளும் துக்கமும் கண்ணீரும் அவமானமும் நிந்தனையும் வரும்போது நாம் உடனே நினைத்து பார்க்கிறோம், நம் வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறோம், ஏன் என் வாழ்க்கையில் இந்த உபத்திரவம் தலையிட்டது, ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனை. ஆண்டவரிடத்திலே யோபு நிதானித்து பார்க்கிறான். தேவனோடு பழகி சமாதானத்தோடு ஒவ்வொரு நாளும் அவருக்கு விருப்பமாய் இருந்தேனே, என் வாழ்க்கையிலே வெளிச்சம் உள்ளே வர முடியாதபடி இருள் இப்படி இருந்து என்னுடைய நண்பன் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறானே என்று சொல்லி தேவனோடு பழகினதை அவன் நினைத்து பார்க்கிறான். அவருடைய பிரமாணங்களை ஏற்றுக்கொண்டு இருதயத்தில் எப்படியெல்லாம் நான் வாழ்ந்தேன் என்பதை அவன் நினைத்து பார்க்கிறான். ஒவ்வொரு நாளும் அவர் பிரமாணங்களை எப்படி கற்றுக்கொண்டோம், தன் பிள்ளைகளை எப்படி வளர்த்தோம் என்று ஒவ்வொன்றாய் பார்க்கிறான், நினைத்து பார்க்கிறான். இனி வேறு வழி கிடையாது, என் காரியத்தை நான் சரி பண்ண வேண்டுமே ஆனால் சர்வ வல்லவரிடத்தில் நான் மனம் திரும்ப வேண்டும், நான் மீண்டுமாய் என் சர்வ வல்லவரை போய் பார்க்க வேண்டும், என் வாழ்க்கையில் வெளிச்சம் வராததற்கு காரணம் என்ன, நான் இந்த நிலைமையில் இருப்பதற்கு என்ன காரணம் என்று சொல்லி ஒரு விசை தன்னை சரிப்படுத்துகிறான். தன் பாதைகளை எந்த பாதையின் வழியாக நான் போகிறேன் என்பதை சர்வ வல்லவரிடத்திலிருந்து கேட்டு அறிந்து கொள்ளலாம் என்று தன்னை தேவன் பக்கம் திருப்புகிறான். இந்த மாதத்தின் கடைசி மாதத்திற்குள் வந்திருக்கிற அருமையான தெய்வ சனமே, இந்த வருடம் முடிய போகிறது. உங்களுடைய பாதையை ஒரு நிமிஷம் நிர்ணயம் பண்ணி பாருங்கள். ஏன் எனக்கு ஆசீர்வாதம் வரவில்லை, ஏன் என் குடும்பத்தில் பிரச்சனை, ஏன் இந்த வருடம் தேவனை மகிமைப்படுத்த முடியாதபடி ஒரு அற்புதத்தை கூட நான் பார்க்கவில்லை, இதற்கு என்ன காரணம், ஏதாவது என் வாழ்க்கையில் குறை இருக்குமா? உங்களையே ஒரு விசை நீங்கள் திருப்பி பார்க்க வேண்டும். முதலாவதாக நான் சொல்லுகிறேன், யோபு 30:13 வாசிக்க கேட்கலாம். என் பாதையை கெடுத்து என் ஆபத்தை வர்த்திக்க பண்ணுகிறார்கள், அதற்கு அவர்களுக்கு ஒத்தாசை பண்ணுகிறவர்கள் தேவையில்லை. பாருங்கள், யோபுவுக்கு செல்வ செழிப்போடு சீமானாய் வாழ்ந்து கொண்டிருந்த யோபுவுக்கு
திடீர் என்று அவனுடைய பாதை மாற்றப்பட்டது. அவன் முதல் முதலாக கடந்து போன பாதை அவமானத்தின் பாதை. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் என்றைக்கும் வாழ்க்கை ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. சீரும் செழிப்புமாய் மேன்மையாய் வாழ்ந்து கொண்டிருந்த ஒருவனுடைய வாழ்க்கையில் திடீர் என்று அவனுடைய குடும்பத்தில் அவமானம் புறப்படுகிறது. அவன் சொல்லுகிறான், என் பாதையை கெடுத்து என் ஆபத்தை வர்த்திக்க பண்ணுகிறார்கள். அதற்கு அவர்களுக்கு ஒத்தாசை பண்ணுகிறவர்கள் தேவையில்லை. அவன் சொல்லுகிறான், நான் சென்று கொண்டிருந்த பாதை வழியாக என்னோடு கூட இருந்த என்னுடைய நண்பர்கள், என்னுடைய குடும்பத்தினர், என் பக்கத்தில் வேலை செய்து கொண்டிருந்த மனிதர்கள் எல்லோரும் என் அருகில் வந்து என் வாழ்க்கையை பார்த்து பொறாமை கொண்டு என் பாதையை கெடுத்து ஆபத்தை வர்த்திக்க பண்ணுகிறார்கள். நான் வாழக்கூடாது என்பதற்காக எனக்கு விரோதமாக எழும்பி, உனக்கு மட்டும் ஏன் இந்த வாழ்க்கை, தேவனை தேடினால் இப்படி ஒரு வாழ்க்கை வருமா என்று சொல்லி ஆபத்தை வர்த்திக்க பண்ணுகிறார்கள். என் இருதயத்தை மாற்ற பார்க்கிறார்கள். நான் சென்ற பாதையிலே அவர்கள் எல்லாவற்றையும் கெடுத்து போடுகிறார்கள். என் மனதை குழப்புகிறார்கள். என்னை கேவலமாய் பேசுகிறார்கள். என்னுடைய திட்டங்களை எல்லாம் கெடுத்து தந்திரமாக ஒவ்வொன்றாய் செய்து என்னை வேதனைப்படுத்துகிறார்கள். எனக்கு வந்த அவமானத்தை பார்த்து என்னை துக்கப்படுத்துகிறார்கள். உனக்கு இதுவும் வேண்டும், இதற்கு மேலேயும் வேண்டும் என்று சொல்லி என்னை அவமானப்படுத்துகிறார்கள். அன்பான தெய்வ சனமே, ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் திடீர் என்று ஒரு உபத்திரவமோ ஒரு சாபமோ உள்ளே வருமேயானால் இது அநேகருக்கு கேலியும் கிண்டலுமாய் அவர்களுடைய வசைமொழிக்கு பாட்டாய் மாறி போகிறதாம். அன்பான தெய்வச்சனமே, யோபு 30:12 வாசிக்க கேட்கலாம். வலது பரிசுத்தில் வாலிபர் எழும்பி என் கால்களை தவறி விழ பண்ணி தங்கள் கேடான வழிகளை எனக்கு நேராக ஆயத்தப்படுத்துகிறார்கள். அவர் சொல்லுகிறார், பாருங்களே, என்னுடைய வலது பாரிசத்தில் வாலிபர் எழும்பி என் கால்களை தவறி விழ பண்ணி தங்கள் கேடான வழிகளை எனக்கு நேராக ஆயத்தம் படுத்துகிறார்கள். தடைகளை போடுவிகிறார்கள். யோபுவருடைய சரீரத்தில் பாடுகள். யோபுவருடைய வீட்டில் இருந்த வேலி அடைக்கப்பட்டிருந்த வேலி திறக்கப்பட்டது. சாத்தான் அவனுடைய சரீரத்தை தொட ஆரம்பித்தான். வேதனையான பருக்கள் புண்கள் அவனுடைய சரீரத்திலே மேலோங்கி இருந்தது. தாங்க முடியாத பிரச்சனை, அவமானம், நிந்தனை, அவனுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா ஐஸ்வர்யங்களும் எல்லா ஆசீர்வாதங்களும் எடுக்கப்பட்டு போன. அப்பொழுது அவனோடு கூட இருந்தவர்கள் வலது பாரிசத்தில் வாலிபர்கள் எழும்பி என் கால்களை தவறி விழ பண்ணி, உன்னால் நடக்க முடியாது தானே, உன்னால் தவழவும் முடியாது தானே, உன்னால் உட்காரவும் முடியாது தானே, உன்னால் சொந்தமாக எதையும் செய்ய முடியாது தானே என்று சொல்லி அவருடைய காலை தவறி விழ பண்ணி, தவறி விழ பண்ணி தங்கள் கேடான வழிகளை எனக்கு நேராக ஆயத்தம் பண்ணுகிறார்கள். அன்பான தெய்வ சனமே, நான் இது என்னக்கு சொப்பிடுறேன்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை மேன்மையா இருந்த வாழ்க்கை, மதிப்பா வாழ்ந்த வாழ்க்கை, நேர்த்தியா இருந்த வாழ்க்கை திடீரென்று அவனுடைய மரியாதையும் மதிப்பும் சீர்குலைந்து போய்விட்டால், சமுதாயத்தில் ஒன்றுமில்லாவிட்டால், சமுதாயத்தில் நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துவிட்டால், வியாதியோ வேதனைகளோ வருத்தங்களோ வந்துவிட்டால், மற்றவர்களுக்கு நமக்கு முன்பாக வந்து நின்று நம்மளை ஏளனம் பண்ணுவார்கள். யார் ஏளனம் பண்ணுவார் தெரியுமா? நம்ம நல்லா வாழும்போது நம்ம மீது யாரெல்லாம் பொறாம கொண்டு, இவர்களுக்கு மட்டும் இந்த வாழ்க்கையா, இவர்களுக்கு மட்டும் இந்த செல்வ செழிப்பா, இவர்களுக்கு மட்டும் இந்த உயர்வா என்று யாரெல்லாம் இருதயத்தில் பொறுமி கொண்டிருக்கிறார்களோ, அவர்களெல்லாம் நம்முடைய துக்க நேரத்தில், நம்முடைய பாடுகள் நேரத்தில் நம்மளை ஏளனம் பண்ணுவார்கள். அவனுக்கு முன்பாக, முகத்துக்கு முன்பாக வந்து துப்பவும் கூசாதிருந்தார்களாம். வேதம் சொல்லுகிறது, அவன் ஃப்ரெண்ட்ஸு, அவன் கூட பழகுனவங்க, உற்றார் உறவினர்கள், கூட பழகின குடும்பத்தினர் எல்லாரும் காரி துப்புனாங்களாம். யோபு, உனக்கு இந்த நிலைமை தேவைதானா? நீ வாழ்ந்த வாழ்க்கை என்ன? இப்போ என்ன இப்படி இருக்கிறன்னு சொல்லி
அவனுடைய நிந்தனை அவமானத்தை சொல்லி 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 கேவலப்படுத்தினாங்களாம். அன்பான தெய்வச்சனமே, அவனுடைய சிறுமையை வேதத்தில் வர்ணிக்க முடியாத அளவுக்கு அவர் கடந்து போன பாதைகள் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. யோபு நோய்வாய்ப்படுவதற்கு முன்பாக இருந்த மதிப்பு மரியாதை உலகத்திலேயே யாரும் அவரை மாதிரி இல்லையா, அந்த அளவுக்கு செல்வந்தராய் மேன்மையாய் சிறப்பு பெற்றவராய் எல்லாரும் புகழப்படத்தக்கவராய் இருந்தாராம். ஒரு வசனம் சொல்லுகிறது பாருங்க, யோபு 1:3 அவனுக்கு 7,000 ஆடுகளும் 3,000 ஒட்டகங்களும் 500 ஏர்மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததும் அன்றி திரளான பணிவிடைக்காரர்கள் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்திய புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தாராம். அதனால அந்த இடத்திலேயே எந்த இடத்துலேருந்து வந்தாலும் எல்லார காட்டிலும் பெரியவன், செழிப்பானவன், நேர்த்தியானவன், ஐஸ்வர்யவான், தெய்வ பக்தி உள்ளவன், உத்தமன், சர்மார்க்கன், எந்த ஒரு குறையும் இல்லாமல் மேன்மையான ஒரு உன்னதமான நிலைமையில் இருந்த யோபுவின் நிலைமை இப்பொழுது தரையிலே புழுதியிலே உட்கார்ந்து மற்றவர்கள் காரி உமிழத்தக்கதாக மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலைக்கு வந்துவிட்டார். அவனுடைய வியாதியின் நேரத்தில் அவனை நிந்தனைகளும் அவமானங்களையும் ஒவ்வொரு நாளும் அனுமதித்து கொண்டிருந்தான். இதனை ஏன் உங்களுக்கு மென்ஷன் பண்றேன்னா, இது யோபுவுக்கு மட்டும் அல்ல, இந்த உலகத்துல அந்த யோபு கோண பாடுகள்ல மனுஷராகிய நாம கடந்து போகிறோம். நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம லைஃப் வந்து ஒருவேளை 50 வருஷமோ 70 வருஷமோ வாழ்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வாழ்க்கையில் இந்த 70 வருஷமும் 60 வருஷமும் ரொட்டீனாக ஒரே மாதிரி வரவே வராது, ஒரே மாதிரி இருக்காது. நீங்கள் தயவு செய்து உங்கள் மனசில் தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க, ஒரே மாதிரி இருக்காது, ஒரே மாதிரி சூழ்நிலை இருக்கவே இருக்காது, உங்கள் வாழ்நாள் இருக்காது. அதை திட்டமாய் அறிந்து கொள்ளுங்க. இன்றைக்கு இந்த நிலைமையில் இருக்கிற நான் நாளைக்கு எந்த நிலைமையில் இருப்போம் என்று நம்மளால் நிர்ணயம் செய்ய முடியாது. அது தேவனுடைய கரத்தில் மட்டுமே இருக்கிறது. தேவனே அதை அறிந்திருக்கிறார். அன்பான தெய்வச்சனமே, ஆண்டவராகிய தெய்வம் யோபுவை மேன்மையாக வைத்தவர் இப்பொழுது சாத்தானுடைய அனுமதி கேட்டு அவனுடைய விருப்பத்திற்கு யோபுவை ஒப்பு கொடுத்தபடியினால் அவனுடைய நிலைமை மிகவும் படுகுழியில் போனது. யோபு யோசித்து பார்க்கிறார், யோபு நிதானித்து பார்க்கிறார், எப்படி நான் இதை சகிப்பேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிதானிக்க வேண்டிய நேரம், எப்படி நீங்கள் சகிப்பீர்கள், எப்படி நீங்கள் வாழப்போகிறீர்கள். இந்த நிலைமை வந்தால், எல்லாம் உங்களை விட்டு அகன்று போனால், எல்லாம் உங்கள் கையை விட்டு விலகி போனால், இருக்கிற எல்லாம் எதெல்லாம் உனக்கு இருக்குன்னு நினைக்கிறியோ எல்லாம் உன்னை விட்டு எடுக்கப்பட்டு விட்டால் நீ எப்படி சகித்து கொள்ளப் போகிறாய், எப்படி தாங்கப் போகிறாய், எப்படி வாழப்போகிறாய், எப்படி நிற்கப் போகிறாய் இந்த உலகத்தில். உன்னால் தனி மனிதனாய் தனி மகளாய் உன்னால் நிற்க முடியுமா? உனக்கு இவ்வளவு நாளும் கை கொடுத்த ஒவ்வொருவரும் உன்னை விட்டு விலகி இனி உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, இனி நீ யாரோ நான் யாரோ என்று சொல்லும் சூழ்நிலை வந்தால் நீ எப்படி வாழ்வாய்? உனக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொன்றும் உன்னை விட்டு பறித்து எடுக்கப்பட்டால், உன்னுடைய மேன்மை உன்னுடைய காரியங்கள் எல்லாம் உன்னை விட்டு அகன்று போய்விட்டால், நீ தனி மரமாய் நிறுத்தப்பட்டால் நீ எப்படி சகிக்க போகிறாய்? இதை மட்டும் நிதானியுங்கள். யோபு நினைத்து பார்க்கிறான், 10 பிள்ளைகளை பெற்றெடுத்தேன், 10 பிள்ளைகளும் மரித்து போனார்கள், ஒரே ஒரு மனைவி அவளும் அன்பை புறக்கணித்து விட்டாள், நான் எப்படி சகிப்பேன், எப்படி வாழப்போகிறேன், எப்படி என் ஜீவன் பாதுகாத்துக் கொள்ளுவேன், எப்படி நான் சாட்சியாய் நிற்பேன், எப்படி என் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவேன் என்று தான் எப்படி சகிக்கப் போகிறேன் என்பதை நிதானித்து பார்க்கிறான். யோபு 29:3 வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருள் கடந்து போனேன். அப்பொழுது அவர் தீபம் என் தலைமேல் பிரகாசித்தது. அவன், நான் எப்படி சகிக்க போகிறேன் ஆண்டவரே,
எப்படி நான் வாழப் போகிறேன் ஆண்டவரே? எப்படி இந்த வியாதியிலிருந்து வெளியே வரப்போகிறேன் ஆண்டவரே? எப்பொழுது தலை நிமிருவேன் ஆண்டவரே? எப்பொழுது என் நிலைமை சரியாகும் ஆண்டவரே? நீர்தானே என் தேவன், நீர்தானே என்னை இதுவரை நடத்தினீர். நான் எப்படி ஒவ்வொரு கண்களுக்கு முன்பாக நிற்க போகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அவன் கதறி ஆண்டவரை நோக்கி பார்க்கும் போது அவர் தீபம் அவர் தலை மேல் பிரகாசித்தது. அன்பான தெய்வச்சனமே, எப்படி நீங்கள் வாழப்போகிறீர்கள் என்று கலங்குகிறீர்களா? எப்படி என் நிலைமை மாறும்? எப்படி என்னுடைய சூழ்நிலையை மாற்றி கொடுப்பார்? எப்படி என் சரீரம் சுகமாகும்? எப்படி என்னால் முடியும் இனி என்று திகைக்கிறீர்களா? இயேசுவே, நான் எப்படி சகிக்க போகிறேன் என் வாழ்க்கையை? எப்படி முடிக்க போகிறேன் இந்த வருடத்தை என்று கலங்குகிறீர்களா? யோபு நினைத்து நினைத்து ஆண்டவரை நோக்கி பார்க்கும் போது அவன் தலை மேல் பிரகாசித்தது தேவனுடைய தீபம். அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனார். உன் தலை மேல் அவர் தீபம் இன்றைக்கு பிரகாசிக்கும். நீ தீர்மானம் பண்ண வேண்டும், நீ சிந்திக்க வேண்டும். நான் எப்படி இந்த வருடத்தை முடிக்கப் போகிறேன்? மகிமையான ஓட்டத்தோடா, வெற்றியோடா, ஜெயத்தோடா? இந்த 7 நாள் உபவாச ஜபம் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இந்த ஜபத்தில் அவரை மட்டும் பிடித்து நான் எப்படி நான் சகிக்க போறேன் என் அவமானத்தை? எப்படி இந்த வாழ்க்கை முடியும்? இப்படியே துக்கத்தோடு முடிக்க போகிறேனா? இப்படி அநாதையாய் நிற்க போகிறேனா? மனுஷர் கைவிட்டு விட்டார்கள். வேலையும் இல்லை, பணமும் இல்லை, சொத்தும் இல்லை, அதோகதி என்று இருக்கிறேன். இன்னும் 1 மாதத்தில் என் நிலைமை என்னவாகுமோ தெரியாது என்று கலங்குகிறேன் என்று சகிக்க முடியாமல் இருப்பீர்களே ஆனால் இன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என் தேவனிடத்தில் கேளுங்கள். அவருடைய தீபம் உங்கள் தலைமேல் இன்றைக்கு பிரகாசிக்கும். உங்கள் இருள் வெளிச்சத்தினால் நீங்கள் எல்லாவற்றையும் கடந்து போய்விடுவீர்கள். இனி இருள் உங்கள் வாழ்க்கையில் பிரவேசிக்கவே பிரவேசிக்காது. எப்படி யோபுவுக்குள்ளாக தேவனுடைய வெளிச்சம் தீபமாய் அவன் தலைமேல் இறங்க ஆரம்பித்ததோ அவன் இருள் அவனை விட்டு விலகினது. கர்த்தர் தந்த தீபம் வெளிச்சம் அவன் தலைமேல் பிரகாசித்ததால் மட்டுமே அவனுடைய இருளின் பாதை வெளிச்சமாய் மாறினது. தயவு செய்து சாதாரணமாய் எடுத்துக்கொள்ளாதிருங்கள், சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதிருங்கள். உங்கள் வாழ்க்கையை, உங்கள் வாழ்க்கை மிகவும் மேலானது. அவனுடைய எதிர்காலம் ஒளிமயமாய் மாறியது என்று வேதம் சொல்லுகிறது. ஒளியினால் அவனுக்கு என் தலைமேல தேவனுடைய தீபம் ஒளியா இறங்குகிறது என்று அவன் தேவனுக்குள் களி கூற ஆரம்பித்து அவருடைய பிரசன்னம் அவரை மூட மூட 2 நன்மைகள் அவனுக்கு கிடைத்தது. ஒன்று, அவன் நல் மதிப்பை பெற்றான். இரண்டாவது, அவன் சரீரத்தில் ஆரோக்கியத்தை பெற்று கொண்டான். யோபு 42:9-10 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது தோமானியனான எலிப்பாசும் சூகியனான பில்தாதும் நாகமத்தியனான சேப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அன்பான தெய்வச்சனமே, யோபு நினைத்து பார்த்தார். தன்னை குற்றவாளி, தான் சரியில்லை, நான் வாழ்ந்த வாழ்க்கை சரியில்லை, தேவனுக்காய் ஓடின ஓட்டம் சரியில்லை என்று சொல்லி குற்றப்படுத்தின அந்த நண்பர்களை நினைத்து பார்த்தான். நாம் எவ்வளவுதான் பரிசுத்தமாய் வாழ்ந்தாலும், எவ்வளவுதான் உண்மையாயிருந்தாலும், தேவன் ஒருவர் மட்டும்தான். நம்மளை ஒரு நாளும் தூற்றாதவர், ஒரு நாளும் நம்மளை மறுதளிக்க மாட்டார். நம் எவ்வளவுதான் ஆண்டவருக்காய் ஓடியிருந்தாலும் மனுஷன் ஒரு நாள் தூக்கி வீசுவான் நம்மை. எவ்வளவுதான் உண்மையாயிருந்தாலும் மனிதனை நம்மளால் திருப்திப்படுத்தவே முடியாது. ஆனால் என் தேவனோ அவருக்கு செய்த ஒவ்வொன்றையும் அவர் கணக்கில் வைத்திருக்கிறார், அவர் எழுதி வைத்திருக்கிறார், நம் வடித்த கண்ணீரை துருத்தியில் நிறுத்தி வைத்திருக்கிறார். யோபு நினைத்து அழுகிறான். ஆண்டவரே, என்னை குற்றவாளி என்று சொல்கிறார்கள்,
நான் சரியில்லை என்று சொல்லுகிறார்கள். நான் வாழ்ந்த வாழ்க்கை பரிசுத்தமில்லை என்று சொல்லுகிறார்கள். தயவு செய்து பேசினவர்களை மன்னித்து விடும் ஆண்டவரே. தயவு செய்து எனக்கு விரோதமாய் பேசினவர்களை நீர் மன்னிக்கணும் ஆண்டவரே. அவர்களை நீர் ஒரு நாளும் ஆண்டவரை தண்டித்து விடக்கூடாது. அவர்களை மன்னியும் அவர்களுக்காய் நான் உமது பாதத்தில் மன்றாடி வேண்டுதல் செய்கிறேன் என்று சொல்லி தன் நண்பர்களுக்காக யோபு மன்றாடி வேண்டுதல் செய்கிறான், வேண்டுதல் செய்கிறான். ஆண்டவர் அவன் செய்த வேண்டுதலை, அந்த ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுக்கும்படியாக இன்றைக்கு நம்மை நினைவூட்டுகிறார். ஒருவேளை நீ போற பாதையை பார்த்து, நீ படுற கஷ்டத்தை பார்த்து உன் ஃப்ரெண்ட்ஸ் கேவலமாக பேசினாங்கன்னா, இந்த உபவாச ஜபத்தில் அவங்களுக்காக மன்றாடி விண்ணப்பம் பண்ணு. யாரெல்லாம் உன்னை குற்றப்படுத்தினாங்களோ நினைத்து பார். நீ செய்த நன்மைக்கு விரோதமாக யாரெல்லாம் நீ சரியில்லைன்னு சொன்னாங்களோ, யாரெல்லாம் நீ மோசம்னு சொன்னாங்களோ, அவங்க பேரை மென்ஷன் பண்ணி ஆண்டவரே தயவு செய்து அவங்கள மன்னிச்சிடும். தயவு செய்து நான் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன். என் நிமித்தமாய் அவர்களை பாதித்து விடாதையும் என்று சொல்லி ஒரு மன்னிப்பு ஜபத்தை செய்து பார், ஒரு மன்னிப்பு ஜபத்தை செய்து பார். ஆண்டவர் யோபுவை நமக்கு முன் வைக்கிறார். இது நம்மளுடைய கடமை. நம்முடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு, நம்ம உயர்வதற்கு கர்த்தர் கொடுக்கிற மேன்மையான ஒரு காரியம். அன்பான தெய்வ சனமே, நோயினால் சுகவீனமாயிருந்த யோபுவை கர்த்தர் அப்படியே விட்டு விடாமல், அப்படியே அவனை ஒன்றும் செய்யாமல் இருந்து விடாமல், ஏற்ற நேரத்தில் அவன் சரீரத்திலே முற்றுமாய் சுகமாக்கினார். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நிச்சயம் இந்த செய்திக்கு அப்புறம் உங்கள் பலவீனம் எதுவாயிருந்தாலும் அது உங்களை விட்டு அகன்று போய்விடும். உங்களுடைய போராட்டங்கள் எதுவாயிருந்தாலும் நீங்கள் ஜெபிக்கும் போது அது உங்களை விட்டு நீங்கிவிடும். என் தேவன் அந்த கிருபையை உங்களுக்கு கொடுப்பார். இன்றைக்கு உங்களை ஆயத்தம் பண்ணி கொள்ளுங்கள். சங்கீதம் 119:105 வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வசனம் என்னுடைய கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இன்னும் ஒரு மாதம் இருக்கிறது. அவர் வசனத்தை சொல்லி என் கால்களுக்கு உமது வசனம் ஒவ்வொரு நாள் காலையிலும் தீபமாயிருக்கட்டும், என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கட்டும் என்று சொல்லி வசனத்தை சொல்லி 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 இதன்படி என்னை நடத்தும் என்று சொல்லி அவர் கரத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து கொள்ளுங்கள். உங்களை கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த வெளிச்சம் உங்களில் இன்னைக்கு பிரகாசிக்கும். யோபுவின் வாழ்க்கையில் வீசின ஒளியினால் வந்த விளைவுகள், அவனுடைய முகத்தை கர்த்தர் பார்த்தாராம். அவன் தலைமேல தீபம் இறங்கிச்சு. அவன் கூப்பிட கூப்பிட கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கினது. கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்க்கிறார். இவ்வளவு சிறைப்பட்டிருக்கிறாயா, இவ்வளவு வருத்தப்பட்டிருக்கிறாயா, இவ்வளவு நாள் என தேடி உத்தமனா இருந்து இவ்வளவு கஷ்டப்படுகிறாயா, உன் சிறையிருப்பை நான் மாற்றுகிறேன், உன்னுடைய நெருக்கங்களை மாற்றுகிறேன், உன் அவமானத்தை மாற்றுகிறேன், முன் இருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் இரட்டத்தனையானதை உனக்கு நான் தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அவனது பின் நிலைமையை மேன்மையாக மாற்றி போட்டார். முன் நிலைமையை காட்டிலும் பின் நிலைமை ஆசீர்வாதமாய் மாறி போனது. அவன் மீண்டும் நல் மதிப்பையும் கனத்தையும் பெற்றுக்கொண்டானா? அன்பான தெய்வ சனமே, அவன் வாழ்க்கையில் ஒளி வீசின ஆண்டவர் இன்றைக்கு நம் வாழ்க்கையில் நிச்சயமாகவே உங்களுடைய முகத்தை பார்த்து தன்னுடைய ஒளியை உங்கள் மேல் பிரகாசிப்பார். அல்லேலூயா. உங்கள் அவமானம் இந்த நாளோடு முடிந்து போகும். நீங்கள் மட்டும் ஜெபிக்க மறவாதிருங்கள். உங்களை அவமானப்படுத்தினவர்களுக்கும் உங்களை குற்றப்படுத்தினவர்களுக்கும் தயவு செய்து ஜெபியுங்கள், விண்ணப்பம் பண்ணுங்கள். நிச்சயமாய் உங்கள் சிறையிருப்பு மாறி போய்விடும். அல்லேலூயா. இரண்டாவதாக சங்கீதம் 142:3 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். என் ஆவி என்னில் தியங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர், நான் நடக்கிற வழியில் மறைவாக எனக்கு கண்ணி வைத்தார்கள். அன்பான தெய்வச்சனமே, இது தாவீதுனுடைய ஆபத்தான ஒரு பாதை. தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே என்னுடைய ஆவி என்னில் தியங்குகிறது,
பாருங்க, மனசுல துக்கம் இருக்கலா, கவலை இருக்கலா, ஆனால் ஆவி மட்டும் தயங்கக்கூடாது. நம்மளுடைய ஸ்பிரிட் மட்டும் ஒரு நாளும் தள்ளாடக்கூடாது. நம்மளுடைய ஸ்பிரிட்டே நல்லா சரியில்லை அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மளை தாங்காட்டா, பலப்படுத்தாட்டா, நம்மளையே ஐயோ பரிசுத்த ஆவியானவர் இருக்காரா இல்லையா, ஏன் என்னை விட்டுட்டாரா, ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனை, எனக்கு பயமாக இருக்குதே, என்னால் வாழ முடியாதது போல இருக்குதே, நான் சீக்கிரம் மரித்திருவேன் போல இருக்குதே, எனக்கு விரோதமாக நிறைய பேர் இருக்கிறது எனக்கு கண்ணு முன்னாடி தெரியுதே, ஐயோ என் ஜீவனே பறிபோயிரும் போல இருக்குதே அப்படின்னு சொல்லி ஸ்பிரிட்டில் உணர்றாங்க பாருங்க, அதுதான் ஆவியில் தியங்குகிறது. இந்த தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றமானவர், பிரியமானவர், காலைதோறும் தேவனை தேடினவர், சங்கீதங்களினால் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறவர். அவர் கெபியில் இருந்து சிங்க கெபிக்குள்ளே போய் உட்கார்ந்து விண்ணப்பம் பண்ணி, ஆண்டவரே என்னை ரட்சித்திர மாட்டீரா, என்னை காப்பாத்திர மாட்டீங்களா, எனக்கு உண்மையாகவே ரொம்ப பயம் பிடிச்சிடுச்சு, இனிமேல் என்னால் உயிர் வாழ முடியாது போல இருக்குது, எனக்கு உண்மையில் நம்பிக்கையே இல்லை, என்னால் நான் மேற்கொள்ளுவேன், நான் வெற்றி பெறுவேன், நான் ஜெயிச்சிருவேங்கிற அந்த கொஞ்சம் கூட அந்த நம்பிக்கை இல்லாண்டவரே, உண்மையாகவே என்னை சுற்றி எப்போ என் ஜீவன் போகும்னு எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு ஆபத்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி தன் ஆவியில் தியங்குகிறார், கலங்குகிறார், கதறுகிறார். ஆண்டவரை பார்த்து நீங்கள் உண்மையாகவே என்னை காப்பாற்றுவீங்களா, நீங்கள் இருக்கிறீங்களான்னு கேட்குற ஒரு நிலைமை இது மனுஷனுக்கு வரும். நீங்க நினைக்காதீங்க ஆவியின் அபிஷேகம் பெற்றுட்டோ, வல்லமையா மாறிட்டோ, எல்லாம் இருக்குது, தெய்வீக அபிஷேகம் இருக்குது, அந்நிய பாஷை இருக்குது, நான் ஜெபித்தா எல்லாமே நடக்கும், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், தயவு செய்து இந்த வீண் பெருமை, இந்த வீண் மேன்மை பாராட்டுதல் வேண்டவே வேண்டாம். ஆபத்து எப்படிப்பட்டதுன்னு சொல்லவே முடியாது, ஆபத்து எந்த நிமிஷம் யார பிடிக்கும் தெரியாது, எந்த நிமிஷத்துல யார் கதறுவான் தெரியாது, இந்த ஆபத்தை காப்பாற்ற நம்மளால முடியாது, இந்த ஆபத்திலிருந்து வெளிவர அந்த பாதையிலிருந்து காப்பாற்ற நம்மளால ஒரு மனுஷனால நிச்சயம் முடியவே முடியாது. ஆவியை பெற்று தெய்வ வல்லமையோடு இருந்த தாவீதோடு முடியல, அவர் பயப்படுகிறார், திகிலடைகிறார், கலங்குகிறார். ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், என் ஆவி என்னில் தியங்குகிறது ஆண்டவரே, எனக்கு முடியல ஆண்டவரே. பாருங்களேன், 1 சாமுவேல் 22:1 சொல்லுகிறது, தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவன் இடத்திற்கு போனார்கள். பாருங்க, சவுல் வந்து தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி வைராக்கியமாய் அவனை துரத்தி கொண்டிருக்கிறான். கெபிக்குள்ளிருந்து அவன் பயப்படுறான், ஆண்டவரே என்னை யார் காப்பாற்றுவா, எனக்கு முன்பையாகவே பயம் பிடிச்சிச்சு, எனக்கு என்ன செய்ய தெரியலன்னு சொல்லி அவன் ஆண்டவரை நோக்கி கதறும் போது கர்த்தர் கொடுத்த ஞானத்தின்படி தாவீது அவ்விடத்தை விட்டு வேறு கெபிக்கு ஓடினான். அப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, அவனுக்கு மரணம் சமீபமாய் வந்திருக்கும், சவுல் அருகில் வந்திருப்பான், நெருங்கி வந்திருப்பான். அவன் அருகில் வந்ததை கேட்டு பார்த்து கலங்கி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவன் கொலை செய்து விடுவான் என்று கதறும் போது ஆண்டவர் அந்த கபியிலிருந்து இன்னொரு கபிக்கு அவனை தப்புவிக்கிறார். அவன் தப்பி ஓடுகிறான். அவன் இன்னொரு கபிக்குள் நுழைந்து கொண்டதை அவனுடைய சகோதரர்மார் தகப்பன்மார் அறிந்து அவனிடத்தில் போகிறார்கள். உண்மையாகவே நான் சொல்றேன் பாருங்க, இந்த லைஃப் வந்து மிகவும் கொடூரமான ஒரு வாழ்க்கை. தாவீதுக்கு சவுல் கைக்கு எப்படியாவது தப்பி ஒளிஞ்சிருக்கு, ஒளிந்து 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 நாட்களை ஓடிக்கொண்டே இருக்கிறான். சவுலுக்கு தாவீது மேல் ஒரு பொறாமை, அவனை எப்படியாவது கொலை செய்யணும், இவன் நம்மளோட என்ன பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி தாவீதை கொலை செய்யும்படியாய் ஊர் ஊரா சுற்றுறான். அவன் போற இடம்லாம் விரட்டுறான்,
ஒரே இடத்தை கூட நிறுத்தாம அவனை துரத்தி கொண்டே ஓடுகிறான். இதனால் தான் தாவீதுக்கு பயம் பிடிச்சிடுச்சு. ஆபத்து வந்து திடீர்னு வந்துடுச்சுன்னா பரவாயில்ல, தொடர்ந்து லைஃப்ல வந்தா என்ன பண்ணுவீங்க? தொடர்ந்து உங்களை யாராவது சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, உங்களை வாழ விடாம டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க, உங்களை கொலை செய்யறதுக்காக உங்க மேல உள்ள பொறாமையினால உங்க வாழ்க்கை நீங்க வாழக்கூடாது, உங்க குடும்பத்தை அழிக்கணும்னு சொல்லி யாராவது விரோதமா எழும்புனா நீங்க என்ன செய்வீங்க? யோசித்து பாருங்கள். அவன் ஆவியிலே அவன் தியங்கும் பாதை தான் ஒரு ஆபத்தான ஒரு பாதை. தாவீது உயிர் தப்ப வனாந்திரம் ஓடனா, அரணான எங்கேயாவது ஒரு பட்டணம் இருக்குமா, ஒரு கோட்டை இருக்குமா, அங்க போய் ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி வனாந்திரத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா எந்த இடத்துல ஒரு பட்டணம் இருக்கும், ஒரு கோட்டை இருக்கும்னு சொல்லி ஓடி தப்புகிறான். அன்பான தெய்வ சனமே, கடைசியாக ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், தாவீதை பெலிஸ்தியருடைய நாட்டிற்கு கொண்டு வந்து உயிர் தப்ப பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. இதுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்ம லைஃப்ல நம்ம நினைப்போம் என்னைக்காவது அந்த தாவீதுடைய மனசுல தோணிச்சு, ஒவ்வொரு நாளும் ஓட 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 பயம் பிடிக்க பிடிக்க அவன் நினைச்சிட்டான், நம்ம எவ்வளோ தூரம் ஓடினாலும் ஒரு நாள் இந்த சவுல் கையால் தான் நம்ம சாக போகிறோம். அவன் மனசுலே தோணிட்டு நம்ம எவ்வளவோ நாள் பைத்திய மாதிரி ஓடிட்டே இருக்கோம், இந்த கொகை அந்த கொகை, இந்த அரண் அந்த இரண் ஓடி வனாந்திரம் வனாந்திரமாக ஓடுறோம், இவன் நம்மளை துரத்திக்கிட்டே வாரான். ஒரு நாள் நமக்கு பலன் குன்றி போயிடும், ஒரு நாள் சோர்ந்து போயிடுவோம், ஒரு நாள் தப்ப முடியாது, அப்போ இவன் கையில் நம்ம சிக்கி நிச்சயமா மரித்து போய் விடுவோம் என்று சொல்லி அவன் உள்ளத்தில் எண்ணினான். அன்பான தெய்வ சனமே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நம்ம சென்ற பாதை, நம்ம போயிட்டு இருக்கிற பாதை உங்களுக்கு மனசுல தோணும், எவ்வளவு நாள் இப்படி இந்த கஷ்டத்துல வாழ்றது, எவ்வளவு நாள் இந்த இருள், இந்த வேதனை, இந்த சாபம், இந்த உபத்திரவம், எவ்வளவோ ட்ரை பண்றேன், எவ்வளவோ பிரயாசப்படுற, ராவு பருவலா அழுற, யார் யார்ட்டையோ சொல்லி மன்றாடுற, ஆண்டவர்கிட்ட நான் செய்யாத ஜெபம் இல்லை, நாளுக்கு நாள் உச்ச நிலைமைக்கு போயிட்டே இருக்குது, ப்ராப்ளத்து மேல ப்ராப்ளம், ஒவ்வொரு நாளும் ப்ராப்ளம் அதிகமாயிட்டே இருக்கு, நெருக்கம் அதிகமாயிட்டே இருக்கு, ஒரு நாளாவது ஒரு விடிவு வரும், ஒரு ஆசீர்வாதம் வரும், ஒரு ஒளி வரும், கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கூட என் வாழ்க்கையில இன்னும் பார்க்கவே முடியல. நீங்க அப்படி நினைச்சு மனசுல வேதனை படலாம், எவ்வளவு ட்ரை பண்ணிட்டேன், சவுல் கைக்கு மடிந்து போவோம் என்ற சொன்ன தாவீதும் அப்படிதான் நினைச்சான். எவ்வளவு நாள் ஓடுவேன், அவன் உள்ளம் ஏங்கினது, விடுதலை வருமா, காப்பாத்திடுவாரா ஆண்டவரு, ஆண்டு உதவி செய்வாரா, சவுலை கொன்னுருவாரா எனக்காக, இதெல்லாமும் நினைச்சான். அன்பான தெய்வ சனமே, நம்ம லைஃப்ல நினைக்கோ, இந்த ஆண்டுல நான் ஆசீர்வாதம் பெற முடியுமா, இந்த ஏழு நாள் உபவாச ஜபம்னு சொல்லியிருக்காங்க, இதுதான் கடைசி ஃபைனல் சான்ஸ், இந்த சான்ஸ்ல இந்த மாதத்துல எனக்கு இந்த வருஷம் அற்புதம் நடக்குமா, ஒரு கேள்வி உங்க மனசுல இருக்குது, இந்த இடத்துல எனக்கு அற்புதம் நடக்குமா, இந்த இடத்துல நான் மீண்டும் இனிப்பேனா, அலட்டா வேற எங்கேயாவது போக போறேனா, இந்த தேசம் எனக்கு கொடுக்கப்படுமா, இந்த தேசத்தை விட்டு நான் போகிற நேரம் வந்துருமா, கலங்கி தகச்சி வெளியே சொல்ல முடியாம அநேகர் உட்கார்ந்துருக்கிறீங்க, மனசுல இந்த வேலை எவ்வளவு நாள், எந்த நாள் எந்த நாளுக்கு நான் போக போறேனோ, என் நிலைமை எப்படி ஆகுமோ அப்படின்னு ஒரு சோக பாதை, ஒரு கசந்த பாதை, ஒரு துக்கமான ஒரு பாதை, ஒரு வாய் பேச முடியாத வாய் அடைக்கப்பட்ட ஒரு வார்த்தை, வெளியே சொல்ல முடியாதபடி ஒரு சோகம் பாய்ந்த ஒரு முகம், உங்க லைஃப் குறிச்சு நிதானம் பண்ண முடியாதபடி ஒரு வேதனை, நீங்காதா 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 நீங்காதா, இன்னைக்கு நீங்காதா நாளைக்கு நீங்காதா, இந்த பிரசங்கத்துல கர்த்தர் அற்புதம் செஞ்சிட மாட்டாரா, எனக்காக பேசுறாரு, இன்னைக்கு நான் விடுதலையாக மாட்டேனா அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த நிலை வருமா, ஏங்குறீங்க, நான் சொல்றேன், உங்க நெருக்கத்தை பார்த்து ஏங்குறீங்க, பயத்தை பார்த்து கதறீங்க, மனசுல சொல்ல முடியாத ஒரு வேதனை, இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
யாரா இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எனக்கு நடக்காதா, எனக்கு நடக்காதா என்று கேட்கிறீர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த நேரத்தில் தேவன் உங்களை கைவிட மாட்டாரா? என் தேவன் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டாரா? இந்த 7 நாள் உபவாச நாளிலே என் தேவனுடைய நாமம் உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படும்படியாக தான் கர்த்தர் உங்களோடு இதை பேசிக் கொண்டிருக்கிறாரா? ஹல்லேலூயா! என் தேவன் தாவீதை காப்பாற்றினது உண்மையானால் உன்னையும் இன்றைக்கு தப்புவிப்பார், உன்னையும் இன்றைக்கு ஆசீர்வதிப்பார், உன்னையும் இன்றைக்கு மேன்மையாக்குவார். உன்னுடைய துக்க பாதை, உன்னுடைய அவமான பாதை, உன்னுடைய ஆபத்தான சூழ்நிலை இன்றைக்கு மாறியே போகும். இது நிச்சயம், இது நிச்சயம், இது சத்தியம். இந்த இடத்தில் அது நடந்தே தீரும். என் தேவன் உயிரோடு தான் இருக்கிறார், உனக்குள் வாழ்கிறார். தாவீது மிகவும் சோர்ந்து போனான், மிகவும் கலங்கி போனான். அவனால் சொல்ல முடியவில்லை. ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 23:14. தாவீது வனாந்திரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் என்னும் வனாந்திரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. அன்பான தேவச்சனமே, அவன் ஆண்டவருடைய முகத்தை பார்க்கிறான். என்னால் ஓட முடியவில்லை, என்னால் தப்பித்துக் கொள்ள முடியவில்லை, இவன் கையில் மறித்து போய்விடுவேன் போல் இருக்கிறது என்று சொல்லி மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் போது தாவீது வனாந்திரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் என்னும் வனாந்திரத்தில் இருக்கிற ஒரு மலையில் தரித்திருந்தான். சவுல் அவன் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. நான் சொல்றேன் பாருங்க, கர்த்தரை நம்பி வந்திருக்கிறீங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் சொல்லும்படியாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தரை நம்பி வந்திருக்கிற உங்களை ஒரு மனுஷர் கையில் அவர் ஒப்பு கொடுக்க மாட்டார். ஒரு அவமானத்தின் சின்னமாய் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டார், ஒரு நிந்தனையின் சின்னமாய் ஒப்பு கொடுக்க மாட்டார். மனிதன் நினைக்கலாம் உன்னுடைய கதை முடிந்து விட்டது, உன் வாழ்க்கை முடிந்து விட்டது, உன் ஆசீர்வாதம் முடிந்து விட்டது, உன்னால் இனி வாழ முடியாது என்று சொல்லி மனிதன் உனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கலாம். சவுல் போல எத்தனையோ வெறி பிடித்த மனிதர்கள் உனக்கு விரோதமாய் பொறாமையா எழும்பி நிற்கலாம். என் தேவன் அவன் கையில் தாவீதை ஒப்பு கொடுக்கவே இல்லை. உன்னை கர்த்தர் காப்பாற்றுவார், உன்னை கர்த்தர் கரம் தூக்கி நிறுத்துவார். இன்றைக்கே, இன்றைக்கே அந்த தேவனுடைய வல்லமை உன் மேல் இறங்கும், உன்னுடைய இருள் மறையும், உன்னுடைய ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நீ பெற்றுக்கொள்வார். என் தேவன் சொல்லுகிறார், இன்றைக்கே, இன்றைக்கே என் தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் உன் மேல் இறங்கி இருக்கிறது. கரம் தட்டி இயேசுவை மகிமைப்படுத்திப்பார். ஓ லிகா பஹா தீரா பாபா பாபா, ஓ ரபஹா தீரா பாபா பாபா, என் தேவனுடைய வல்லமை இது, என் தேவனுடைய அபிஷேகம் இது. மகனை பயப்படாதே, மகளை பயப்படாதே, என் தேவன் மனுஷ கரத்தில் ஒப்பு கொடுக்க இந்த ஆலயத்தில் உன்னை வைக்கவில்லை, நீ தேவ கரத்திற்குள் மூடப்பட்டிருக்கிறாய். ரீமாக சபுதனமலா மிகரா துரபலாக சதுனா, என் தேவனிடத்தில் சொல், ஒரு மனுஷனும் என்னை தொட முடியாது, ஒரு மனுஷனும் எனக்கு விரோதமாய் பேச முடியாது. என் தேவன் எனக்கென்று ஒரு இடத்தை வைத்திருக்கிறேன். தாவீதை தேவன் சிங்காசனத்தின் மேல் மாபெரும் வெற்றியை கொடுத்து அவனை தூக்கி நிறுத்தினாரா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த ஆண்டு முடிவதற்குள் உனக்கு உயர்வும் மகா பெரிய வெற்றியும் உனக்கு காத்திருக்கிறது. இவ்வளவு நாள் பட்ட பாடுக்கு மகா பெரிய வெற்றி, மகா பெரிய உயர்வு உனக்கு உண்டு. அது நிச்சயம், அது நிச்சயம், மாறவே மாறாது. என் தேவன் சொன்னது சொன்னதுதான். ஹல்லேலூயா! ரி மகா சுலா தெல் மலுரா, என் தேவன் உண்மையாகவே உங்கள் நடுவில் இருக்கிறதை பார்க்கிறேன். அநேகர் தலைமேல் வெளிச்சம் பிரகாசித்து கொண்டிருக்கிறது, வெளிச்சம் உதித்து கொண்டிருக்கிறது. உங்கள் முகம் மாறும், உங்கள் முகம் பிரகாசமாய் மாறும். 1 சாமுவேல் 13:14 வாசிக்க கேட்போம். இப்போதோ உம்முடைய ராஜ்ய பாரம் நிலை நிற்காது, கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். அன்பான தெய்வ ஜனமே, சவுல் பதவியில் இருக்கும் போதே ஆண்டவர் தனக்கு தன் இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேடினார். நீ நினைக்கலா உனக்கு விரோதமா யார் யாரோ ஹெட்டா இருந்து
உன்னை பதவியிலிருந்து தள்ளி உன் வேலையிலிருந்து உன்னை விரட்ட சதி திட்டம் பண்ணுறாங்களே. யார் யாருக்கோ அற்புதம் நடக்குது, என்னை ஒதுக்கி வைக்கிறாங்களே. நான் சொல்லுகிறேன், நீ தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷன் என்று தேவன் உன்னை தேடி இங்க சபையின் நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறார். உன் இருதயத்தில் கை வைத்துக்கொள், உன் இருதயத்தில் கை வைத்துக்கொள். நீ தேடுகிற உமது இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனாக இருக்க என்னை இந்த நிமிடம் ஒப்பு கிடைக்கிறேன், என்னை ஒப்படைக்கிறேன். உன் இருதயத்தை என் தேவன் பார்க்கட்டும், என் தேவன் பார்க்கட்டும். உனக்கு அற்புதம் நடக்கணுமா? மனுஷ முகத்தை பார்த்து பரிதாபப்படுகிறானா? என் தேவன் உன் இருதயத்தை பார்த்து சொல்லுகிறார், என் இருதயத்திற்கு ஏற்ற மனுஷனை தேடி வந்திருக்கிறேன். இந்த இடத்துல உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன். என் ஜனங்களுக்கு நீ தலைவனா இருக்கும்படியாய், உன்னுடைய வாழ்க்கையில மேன்மையா இருக்கும்படியாய், எந்த சூழ்நிலையிலும் உன்னை உயர்த்தும்படியாய் நான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன் என்று சொல்லி தேவன் தன் சித்தத்தை செய்ய வந்திருக்கிறாரா? நீ சொல்லு ஆண்டவரே, மது இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனா? இன்னைக்கு இரவே போய் நான் சொல்கிறேன், மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பிரசங்கத்தை. உங்கள் இருதயத்தில் கை வச்சு என் இறுதி உங்கள் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனா என்னை மாற்ற ஒப்பு கொடுக்குறேன். ஆலயத்தின் நடுவில் என்னை தேடி வரும்போது ஆண்டவரே அந்த மனுஷன் நானாக இருக்கணும்ப்பா, அந்த மகள் நானாக இருக்கணும் ஆண்டவரே. அந்த காரியத்தை உங்கள் சித்தத்தை நீங்கள் தடுக்காம எனக்கு செய்து முடிக்கணும் ஆண்டவரே. தடுக்காம செய்யணும். இன்னைக்கு இரவே ஒப்புரவாயிருங்க. நாளை உபவாச நாளிலிருந்து நான் சொல்றேன், பிசாசு தெய்வ சித்தத்தை எத்தனை தடவை தடுக்க முயற்சி எடுத்தாலும் எத்தனை ஆளை ஏவி விட்டாலும் நான் சொல்றேன், கர்த்தர் சொன்னது சொன்னதே. அவர் உன்னை நியமிச்சிட்டா நியமிச்சதுதான். நீ தேவனுடைய பிள்ளைனா நிச்சயமா நீ தேவனுடைய பிள்ளைதான். நீ தேவனுக்கு ஊழியக்காரனா ஊழியக்காரன் தான். தேவன் உன் மேல் பிரியமா இருப்பது சத்தியம்னா அது சத்தியமாய் மாறும். ஹல்லேலூயா. ரிமா பஹதுர பல ஷபதிர பபபபபபப. என் தேவன், என் தேவன், என் தேவன் உன்னை அழைத்து வந்திருப்பது அதற்காக கரம் தட்டி இயேசுவை மகிமைப்படுத்து. தாவீதை என் தேவன் இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். உனக்கு அந்த அபிஷேகம் இன்னைக்கு உனக்கு கொடுக்கப்படும். நீ விடுதலை ஆகிறாய், விடுதலை ஆகிறாய். எல்லாம் நல்மல ஹஸ்வலாத்தில் மலுரதரா பாபா, விடுதலை ஆகிறாய். மன்னன் அதனோ, என் தேவன் அப்படி செய்திருக்கிறார். என் தேவன் உன்னை அப்படியாய் மாற்றிடுவாரா? நிச்சயமாய் சொல்லுகிறேன், இந்த ஆண்டு நமக்கு ஜெயத்தின் ஆண்டு தான். நீங்க நினைச்சிடாதீங்க முடிஞ்சு போயிட்டுன்னு. இல்ல, ஒரு நிமிடம் போதும், ஒரு செகண்ட் போதும் என் ஆண்டவருக்கு உன் நிலைமையை மாற்றுவதற்கு, உன் நிலைமையை தலைகீழாக மாற்றுவதற்கு அவருக்கு ஒரு செகண்ட் போதும். ஒரு வார்த்தை சொன்னா போதும், உன் நிலைமைகள் தலைகீழாய் மாறிவிடும். தாவீது சொல்லுகிறான் சங்கீதம் 18:28, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். அவன் இஸ்ரவேலின் ஜனத்தின் மேல் ராஜாவாக மாற்றப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டான். அவனுடைய இருள் அகன்று போயிற்று. ஆபத்தான பாதை வெளிச்சம் பிரகாசிக்க ஆரம்பித்தது. நான் சொல்கிறேன், மனுஷனுடைய சூழ்ச்சி இனிமேல் நிறைவேறாதபடி கர்த்தர் உன்னை காத்து கொள்ளுவார். அவன் என்ன செஞ்சாலுமே நடக்காது. அவன் எத்தனை பேர் உனக்கு விரோதமாக எழுமினால் நடக்காது. உன் பாதையில் இனிமேல் வெளிச்சம் பிரகாசிக்கும். இன்றைக்கு நான் சொல்றேன், உன் ஆபத்து உன்னை விட்டு விலகி போகும். வெற்றி மேல் வெற்றி உனக்கு கிடைக்கும். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய எதிர்காலம் ஒளிமயமாக மாறிவிடும். அல்லேலூயா. நன்றி சுவாமி. ஆபத்தான பாதையில் கர்த்தர் வெளிச்சமாய் மாற்ற வல்லமை உள்ளவர். மூன்றாவதாக ஏசாயா 42:16 வாசிக்க கேட்போம். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளே வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறார், குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்கிறார். இன்றைக்கு நான் மூன்றாவதாக சொல்கிற பாதை, நீ அறியாத ஒரு பாதை. நமக்கு கண் இருக்கு, நல்லா பார்க்குறோம்,
யார் யார் எங்க இருக்கோம் எப்படி இருக்கோம்னு பார்க்குறோம். ஆனா உன் வாழ்க்கையை உன்னால பார்க்க முடியுமா? உன் லைஃப உன்னால பார்க்க முடியுமா? உன் ஃபியூச்சரை உன்னால பார்க்க முடியுமா? நீ போற பாதை சரியான பாதையான்னு உனக்கு தெரியுமா? நீ போய்கொண்டிருக்கிற காரியம் செய்து கொண்டு காரியம் தேவ திட்டம் தானா என்று புரியுமா? நான் சொல்றேன், தேவனுடைய சன்னிதானத்தின் முன்பாக நம் அனைவரும் குருடர்கள் தான். நமக்கு வழி தெரியல, நமக்கு போற பாதை தெரியல, எது கரெக்டா கர்த்தர் நியமித்தது நமக்கு சொல்ல தெரியல, இப்படி செஞ்சா இது தேவன் பிரியப்படுவாரா அப்படின்னு நமக்கு தெரியல. ஆகவே அவர் சொல்லுகிறார், இன்னதென்று அறியாம உங்க பாதையில போயிட்டு இருக்கிறீங்க. நீங்க ஒரு குருடருக்கு சமானமாக தான் இருக்கிறீங்க. உங்க பிளண்டா தான் ஓடிட்டு இருக்கிறீங்க. உங்க லைஃபை குறிச்சு உங்களுக்கு ஃபியூச்சர் பிளானே தெரியல. உங்க வாழ்வின் முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களை கேட்டா உங்களால சொல்லவே முடியல. அன்பான தெய்வ ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நிலைமையில் நம்ம லைஃபை குறித்து அறிய முடியாதபடி இருக்கிற நம்மை அவர் இன்றைக்கு சபைப்படுத்த போகிறாரா? நேர் வழியில கொண்டு வர போறாரா? அவர் எந்த இடத்துல நம்மளை நிறுத்தணுமோ அதை நிறுத்த போறாரா? எபிரேயர் 11:8 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்போது, போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஆபிரகாமை கர்த்தர் நம் முன்பாக கொண்டு வந்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சுதந்திரமாக பெறப்போகிற இடம் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு நீ போகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாம் நினைக்கிறா, எந்த இடம் அது, அது எப்படி இருக்கும், எவ்வளோ தூரம் போகணும், எத்தனை நாள் பிரயாணம், அந்த இடத்துக்கு போனால் என்னால் நிற்க முடியுமா, அந்த இடத்துக்கு போனால் என்னால் லைஃப்பை லீட் பண்ண முடியுமா? அவனுக்கு கொஞ்சம் கூட மனசு அளவில் நினைத்து பார்க்க முடியவில்லை. தான் எங்கே போக போகிறோம், எந்த இடத்துல வாழ போகிறோம், கர்த்தர் அந்த இடத்த சுட்டி காண்பிக்கிறார், அது எப்படி இருக்கும், நம்ம லைஃபுக்கு லைஃப் சைக்கிள் செட் ஆகுமா, ஒன்றுமே அவனுக்கு தெரியல. பாருங்க, ஆதியாகமம் 12:1 சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன்னுடைய தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்றார். தேவனுடைய கட்டளை அது. இன்றைக்கு நம்மெல்லாம் இங்கே வந்திருக்கிறோம், உங்களுக்கு தெரில எவ்வளவு நாள் நம்ம இங்கே இருப்போம், நம்ம லைஃப் எவ்வளவு நாள் சின்சியராக அப்படி ஓடப்போகுது, எவ்வளவு நாள் நமக்கு வேலை உண்டு, நம்ம ஃப்யூச்சர் சாகிறவரை இங்கே தான் இருக்க போகிறோமா, ஒன்றுமே நமக்கு தெரியல. நம்ம எப்படி வந்திருக்கோம் அப்படின்னா, ஆண்டுகிட்ட செபித்து ஆண்டவர் சொன்ன இடத்துல உங்களுக்கு சித்தமானா எனக்கு இந்த வேலையை தாரும், உங்களுக்கு சித்தமானா நான் இந்த இடத்துல நின்று உமக்காக வாழ்கிறதுக்கு என்னை ஒப்பு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி தேவ கரத்திலிருந்து கிருபையாய் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்று இந்த தேசத்தில் நாம் குடியிருந்து கொண்டிருக்கிறோம். இப்போது ஆபிரகாமை பார்த்து ஆண்டு சொல்கிறாரு, நீ வந்து இந்த இடத்துல இருக்கிறது என்னுடைய சித்தம் அல்ல ஆபிரகாமே, நீ உன் தேசம், உனக்கு நீ உன் தேசம், உன் வீடு, உன் அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி உன் குடும்பம்னு சொல்லி உட்கார்ந்துருக்கிற, நான் சொல்கிறேன் உன் தேசத்தை விட்டு மனசுலேருந்து எடுத்துரு, இது உன் தேசம் இல்லை, உன் குடும்பம் என்ன தாரு, உன் வீடு அப்படின்லாம் சொல்ற பாரு, இதெல்லாம் விட்டுரு, இதையே பெருசா நினைச்சிட்டு இருக்காத, நான் என்ன செய்வேன், என் குடும்பம் என்ன செய்யும், நான் எப்படி ஃபியூச்சரை நடத்துவேன், இப்படி கண்டதை திங்க் பண்ணாத, அதை மனசுல இருந்து விட்டுரு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. தேவனுடைய ஊழியனாகிய ஆபிரகாமுக்கு தேவன் கட்டளையிட்டார், அவன் அப்படியே கீழ்ப்படிந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. தன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு தான் வருங்காலத்தில் எதை சுதந்திரிக்க சொல்ல போகிறாரோ அதை சுதந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் தேவன் காட்கிற பாதையில் புறப்பட்டு போனான். தேவன் ஆபிரகாமை உடைய வழியை அறிஞ்சிருந்தார், ஆபிரகாமுக்கு வழி தெரியலை. அன்பான தெய்வ ஜனமே, அவனுடைய பாதையின் முடிவை எப்படி, எவ்வளோ நாள் இங்கே இருக்க போகிறோம், எவ்வளோ நாள் கழித்து திருப்பி வருவோம், ஒன்றுமே அவனுக்கு தெரியல. நம்மளை மாதிரி தான், நம்ம லைஃப் மாதிரி தான், எவ்வளவு நாள், எப்போ போய் சேருவோம், எப்போ திருப்பி வருவோம், என்ன நடக்கும், ஒன்றுமே தெரியல, முடிவே தெரியல. ஏதோ தொடக்கி வந்திருக்கிறோம், லைஃப் போயிட்டே இருக்குது,
நமக்கே தெரியல என்னைக்கு ஆண்டு விரட்டி விடுவாரு, என்னைக்கு நிஸ்தரப்படுத்துவாரு, என்னைக்கு புதிய காரியம் நடக்கும், என்னைக்கு புது கிருபையினால மூடுவாரு, என்னைக்கு நம்ம பிரச்சனை எல்லாம் மாறும். இதெல்லாம் நமக்கு தெரியாம ஒரு அறியாத ஒரு லைஃபா ஓடிட்டே இருக்கிறோம். ஆபிரகாமுக்கும் அவனுடைய முடிவை காணாதபடி அவன் இருந்தான். பாருங்க, அப்பொழுது அவன் ஆண்டு சொன்ன இடத்துக்கு போகணும்னு சொல்லி போகும்போது இரண்டு பிரச்சனை அவனுக்கு வருது. ரெண்டு பிரச்சனை என்ன அப்படின்னா, கர்த்தர் சொன்ன பாதையில் போகும்போது நீங்கள் நினைக்காதீங்க கர்த்தர் கொண்டு வந்துட்டாரு, கர்த்தர் அங்கேருந்து இங்கே கொண்டு வந்திருக்காரு, எனக்கு பிரச்சனையே இல்லை, கர்த்தர் சொன்னபடி நான் செஞ்சுருக்கேன், என் ஆசீர்வாதமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி மனக்கோட்டை கட்டாதீங்க. நாங்கள் அப்படி தான் வந்தோம், நீ போ அப்படின்னு சொன்ன உடனே மூட்டையெல்லாம் கட்டிட்டு இங்கே வந்தோம், இங்கே வந்து ரொம்ப நல்லா இருப்போம் அப்படின்னு நினச்சோம், நாங்கள் நல்லா இல்லை, அங்கே விட படுமோசமாய் கேவலமாய் ஒன்றுக்கும் உதவாத ஒரு நிலைமையில் கீழே தள்ளப்பட்டு எழும்ப முடியாதபடி, வேலை இல்லாதபடி, எல்லா உபத்திரவத்தின் பாதையில் போய் ஐயோ அங்கேயே இருந்திருக்கலாமே, அங்கே இருந்தாவது சொந்த பந்தம்லாம் இருந்துச்சே, அங்கே இருந்தாவது உற்றார் உறவினாராவது என்னன்னு கேட்பாங்களே, இங்கே யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப துக்கப்படுற நிலைமையில் கர்த்தர் காண்பித்த இடத்திலே எங்களுக்கு அநேக பிரச்சனைகள் இருந்தது. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் காண்பித்த அந்த தேசத்திற்கு போன உடனே அந்த தேசம் முழுவதும் பஞ்சம் வந்துச்சு. நல்லா சாப்பிட்டு நல்லா இருந்தவனுக்கு பஞ்சம். ரெண்டாவது குடும்பத்தில் சோதனை பிரச்சனை. என்ன பிரச்சனைனு பார்த்தீங்கன்னா, கானான் தேசத்துக்கு போகணும்னு அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு. கானான் ஒரு பெரிய தேசம். அந்த தேசத்தை அவன் நடந்து 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 வேதனையோடு அந்த தேசத்துக்குள்ளே வந்திருக்கிறான். அவன் வந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே பஞ்சம் வந்துச்சு. பஞ்சம் வந்த உடனே அவனுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, திருப்பி எகிப்துக்கு போகணும். எகிப்துக்கு போகும்போது அவன் என்ன செய்கிறான், அங்கே போன போது அவனுக்கு ஒரு பிரச்சனை காத்திருந்தது. என்ன பிரச்சனைனா, எகிப்தின் மன்னனாக பார்வோன் ஆபிரகாமின் மனைவியாகிய சாராளை தனக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று நினைத்தான். தன் மனைவியை அந்த ராஜா பார்வோன் எடுத்துக்கொள்ளணும், ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லி தன் மனைவியை எடுக்கணும்னு ராஜா நினைக்கிறான். பாருங்க, ஆபிரகாமுக்கு என்ன செய்யனே தெரில. கர்த்தர் காண்பித்த தேசத்துக்கு வந்திருக்கிறோம், பஞ்சம் வந்தாச்சு, சரி மனைவி கூட இருக்கிறா, அவள் ஒத்தாசையாக இருப்பா, அவனுக்கு நம்ம துணையாக இருப்பா அப்படின்னு சொல்லி மனைவியோடு வந்திருக்கிறான். மனைவியை இன்னொருத்தன் அபகரிக்க பார்க்குறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் அதை செய்ய அவனுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. நீ இந்த தேசத்துக்கு வந்திருக்கிற, பஞ்சம் வரலாம், பட்டினி வரலாம், உபத்திரம் வரலாம், குடும்பத்தில் பிரச்சனை வரலாம், பாடுகள் வரலாம், உன்னை விட்டு எல்லாமே விலகி போகிற மாதிரி இருக்கலாம், நீ நினைப்ப கர்த்தர் காண்பித்த இடத்துல நான் உட்கார்ந்துருக்கிறேன், கர்த்தர் கொண்டு வந்த இடத்துல நான் அமர்ந்திருக்கிறேன், கர்த்தர் சொல்ல சொல்ல செய்திருக்கிறேன், கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குன்னு தயவு செய்து கேட்காத, கர்த்தர் உனக்கு வருகிற தீங்கை அவர் அனுமதிப்பதில்லை, அது வர்ற மாதிரி இருக்கும் அது உனக்குள்ள வராது, அது வர்ற மாதிரி இருக்கும் உன்னை சேதப்படுத்தாது, உன்னை தீங்கு உனக்கு நடக்கும். ஹல்லேலூயா! கரம் தட்டி தேவனை மகிமைப்படுத்து, மகிமைப்படுத்து, மகிமைப்படுத்து. ரிமா பாபா ஹதுரபல ஷலதரபல பாபா, இந்த ஆண்டு நீ அறியாத பாதையில் தான் போயிட்டு இருக்கிற, அறியாத பாதை தான். அவ்வேளையில் என்ன நடக்கும், என்ன குழப்பம் வரும், என்ன போராட்டம் வரும் அப்படின்னு சொல்லி மேற்கொள்ள தெரியாம தான் நீ இருக்கிற. நான் சொல்றேன், உன் லக்க விட்டு, நீ இருக்கிற இடத்த விட்டு, நீ நியமித்து கர்த்தர் வைத்திருக்கிற இந்த இடத்த விட்டு அங்கும் இங்கும் விலகி விடாதே. ஸ்ட்ராங்கா நில்லு, ஸ்ட்ராங்கா நில்லு, ஃபேத்தா நில்லு, பயங்கர ஸ்ட்ராங் ஆயிரு. ஆண்டட்ட சொல்லு, நீ நியமித்தின பாதையில் இந்த இடத்துல நிச்சயமா எனக்கு பிரகாசம் உதிக்கும், நிச்சயமா நான் அதை பெற்றுக்கொள்ளுவேன். ஆபிரகாம் அறியாத பாதையில் சென்றபோது இரண்டு ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொண்டான். எப்படி ரெண்டு பிரச்சனை வந்துச்சோ அதே மாதிரி ரெண்டு ஆசீர்வாதம் திருப்பி கொடுக்கப்பட்டது. வேதத்தில் வாசிக்கலாம், ஆதியாகமம் 13:14-17. அன்பான தெய்வ சனமே, ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் உன் கண்களை ஏறிடு, வானத்துக்கு நேராய்ப்பார் என்கிறார். அவன் இடத்திலே எல்லா இடத்திலையும் சுற்றி பார்க்கிறான், வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் எல்லா இடத்துலையும் பார்,
இதெல்லாம் உனக்காக நான் கொடுக்கிற இடம். இப்போ நான் சொல்கிறேன், நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் உன் சன்னதிக்கு என்னென்னைக்கும் இருக்கும்படி நான் கொடுக்க போகிறேன் அன்று சொல்கிறாரு. நீ வெளியே வா, உன் வீட்டுக்குள்ளே நிற்கிறல, வெளியே வா, என் கூட வெளியே வந்து மேலே அண்ணாந்து பார், அண்ணாந்து பார், அண்ணாந்து பார்த்து வானத்தை பார். அந்த வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை உன்னால் எண்ண முடியுமா? முடிஞ்சா எண்ணிப்பார், முடிஞ்சா கவுண்ட் பண்ணு. உன் பிளஸ்ஸிங் அப்படி தான் இருக்க போது. கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு உன் பிளஸ்ஸிங்கை நான் உன் கையில் கொடுக்கறதுக்காக தான் உன்னை வீட்டிலேருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறேன். வானத்தை நோக்கி பாருங்கிறேன். உனக்கு ஒரு குழந்தை பிறக்கலன்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருக்கிற, ஒரு ஆசீர்வாதம் இல்லைன்னு கவலைப்பட்டு இருக்கிற அன்று சொல்கிறாரு, உன் சந்ததி அந்த இரவு வேளையில் மின்னுகிற நட்சத்திரங்கள் அந்த இருளை வெளிச்சமாக்கிட்டு இருக்குது. வானம் முழுவதும் வெளிச்சமாக பிரகாசமாக மாறிட்டு இருக்குது. அந்த வெளிச்சத்தை போல தான் உன்னுடைய சந்நிதி பூமியின் தூளை போல பெருகுவாங்க. ஒரு குழந்தை இல்லைன்னு சொல்லி கலங்குறையா? பூமியின் தூளை போல உன் சந்நிதி ஒவ்வொரு இடமா கூடி போகும். சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிக்கப்படும். நீ எவ்வளவு நட்சத்திரத்தை எண்ண முடியுமோ எண்ணிப்பார், அப்படிதான் உன் பிளஸ்ஸிங் இருக்கும். நம்ம ஆண்டவர் காமிக்கும் போது அவர் பிளஸ்ஸிங்கை கவுண்ட் பண்ணணும். ஒன்று, ரெண்டு, நான் எந்த நிலைமையில இருந்தேன், எப்படி என்னை தூக்குனாரு, எப்படி படுகொலிலிருந்து என்னை வெளியே எடுத்தாரு. கவுண்ட் பண்ணிப்பார், கவுண்ட் பண்ணிப்பார், ஒவ்வொன்றா கவுண்ட் பண்ணும். கவுண்ட் பண்ண உன் பாதையில் வெளிச்சம் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். நீ கவுண்ட் பண்ணலை அப்படின்னா உன் பிளஸ்ஸிங் அப்படியே மூடப்பட்டிருக்கும். ஒளிமயமான ஒரு எதிர்காலத்தை உங்களுக்கு என் தேவன் வைத்திருக்கிறேன்னு சொல்லி இன்றைக்கு அதை நிறைவேற்றும்படியாக தான் ஆபிரகாமை நமக்கு முன்பாக நிறுத்துகிறார். உனக்கு தெரியல உன் பிளஸ்ஸிங், உனக்கு தெரியல உன்னுடைய ஆசீர்வாதம். நீ நினைக்கிற ஆபிரகாம ஆண்டவர் எதுக்கு வெளியே வர சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லி நீ இவ்வளவு நாளும் திங்க் பண்ணியிருப்ப, எதுக்கு அண்ணாந்து பார்க்க சொல்றார் நினைச்சிருப்ப. நட்சத்திரத்தை உன்னால் எண்ண முடியுமா? முடியவே முடியாது. என் பிளஸ்ஸிங்கை உன்னால் கவுண்ட் பண்ண முடியாது. உன் லைஃப்பில் இருக்கிற வர இந்த உலகத்தில் யாரும் கொடுக்காத ஒரு ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுப்பேன். உன்னுடைய வெளிச்சத்தை இன்னைக்கு உன் மேலே வைக்க போகிறேன். உன் இருள் அப்படியே விலகி போயிடும். ஒரு புத்திர பாக்கியம் பெற முடியாத ஆபிரகாம் ஈசாக்கு மூலமாக வானத்து நட்சத்திரத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஒரே ஒரு ஈசாக்க பலியா ஒப்பு கொடுத்தான், எண்ணி முடியாத சந்ததி அவன் மேல உருவாயிட்டு விசுவாசத்தின் தகப்பன் ஆனான். நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அறியாத பாதையாகிய இருளின் பாதையை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றப் போகிறார். உங்கள் குடும்பத்தை, உங்கள் சந்ததியை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ண விடாமல் உங்களை எப்படி துக்கப்படுத்தி அவமானப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு அவன் நமக்கு விரோதமாக எழும்பி நிற்க தான் செய்வான். ஆனால் நான் சொல்கிறேன், உங்களுக்கு அறிய முடியாத ஒரு பிளஸ்ஸிங்கை கர்த்தர் பின்னால் வச்சிருக்க. அன்பான தெய்வச்சனமே, நீ அறியாத உன்னுடைய பாதையில் தேவனுடைய ஒளி இன்னைக்கு பிரகாசமாக இறங்கப் போகிறது. உங்களை அப்படியே ஒப்பு கொடுக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் கரத்தில் அர்ப்பணித்துக் கொள்ளலாம். நம் அனைவரும் அப்படியே எழுந்து நின்று உங்கள் தலைமேல் தேவனுடைய பிரகாசம், தேவனுடைய ஒளி, தேவனுடைய வல்லமை உங்கள் மேல் இருக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் உங்களுக்கு குறித்ததை அவர் நிறைவேற்ற வந்திருக்கிறார். உங்களுக்கு என்னென்ன பிளஸ்ஸிங்லாம் வேணுமோ அந்த பிளஸ்ஸிங்கை கொடுப்பதற்கு இன்னைக்கு வந்திருக்கிறார். உங்களை ஒப்பு கொடுங்களேன், உங்களை ஒப்பு கொடுங்களேன். ஆண்டுகிட்ட சொல்லுங்க, என்னுடைய அவமதிப்பின் பாதைகளை இன்னைக்கு நான் நினச்சி பார்க்குறேன். ரொம்ப அவமானத்தோடு வாழ்கிறேன், ரொம்ப நிந்தனையோடு வாழ்கிறேன். வெளியே சொல்ல முடியாதபடி மறைமுகமாக கண்ணீர் வடிக்கிறேன். ஆண்டவரே, என் நல்ல மதிப்பெல்லாம் போயிட்டு ஆண்டவரே, ஆண்டவரே என் ஆரோக்கியம்லாம் போயிட்டு ஆண்டவரே, என் சுய மரியாதெல்லாம் போயிட்டு ஆண்டவரே, ரொம்ப கேவலமான ஒரு நிலைமையில் நிற்கிற ஆண்டவரே, ஆண்டவரே யோபுவு போல நானும் அந்த அவமான சின்னமாக தான் ஆண்டவரே உங்கள் முன்னால் நான் நிற்கிறேன். ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே அவர் மேல், அவர் தலைமேல் அந்த தீபம் இறங்கினது போல, கர்த்தருடைய ஒளி பிரகாசித்தது போல, எனக்கு உங்கள் பரிசுத்தாவினுடைய ஒளி இன்னைக்கு என் மேலே இறங்கணும். ஆண்டவரே என்னை நீர் தொடணும். ஆண்டவரே என்னை அபிஷேகம் பண்ணணும். ஆண்டவரே என்னை நீர் விடுதலை ஆக்கணும். ஆண்டவரே இந்த அவமான சின்னம் என்னை விட்டு எடுக்கப்படணும். ஆண்டவரே இந்த அவமானம் என்னை விட்டு நீங்கணும். ஆண்டவரே இந்த அவமானம் புரட்டி போடப்படணும். ஆண்டவரே அவமானத்தோடு நீ வாழ்ந்தது போதும், அவமானம் உனத்துக்காக உன்னை அழைக்கலாம். ஆண்டவர் ஆண்டவர் நீ நேர்த்தியான பாதையை உனக்கு உருவாக்கும்படியாய், மேன்மையான ஒரு மதிப்பை கொடுக்கும்படியாய் கர்த்தர்
அவர் உன்னோடு கூட இருக்கிறதை நிரூபிக்கும்படியாக தான் இந்த இடத்துக்கு அழைத்து வந்திருக்கிறார். நல் மதிப்பை இன்னைக்கு நீ பெறப்போகிறாய், நல்ல ஆரோக்கியத்தை பெறப்போகிறாய், நல்ல வாழ்க்கையை மீண்டும் பெறப்போகிறாய், இழந்து போனதை திரும்ப பெறப்போகிறாய். ஆண்டவருக்கு நன்றி சொல்லு, ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. என்னுடைய அவமானத்தின் பாதையை இன்றைக்கு கர்த்தர் மூடுகிறார், இன்றைக்கு மூடுகிறார். இந்த பாதையை நீ தொடராது, இந்த பாதையின் வழியாக நான் நடக்க மாட்டேன், எல்லா கண்ணீரின் வழியாக நான் நடந்து விட்டேன். ஓ லார்ட், இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது. தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இரு. கர்த்தர் உன்னை வாழ வைக்க போகிறார், கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார், கர்த்தர் உன்னை விடுதலையாக்க போகிறார். இயேசுவை நினைத்து பார், நினைத்து பார் மகளே, நினைத்து பார். இயேசுவை நாமத்தில் நான் உனக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய வல்லமை உன்மேல் இறங்குகிறது. ஆபத்தான பாதையின் வழியாக நடந்து கொண்டிருந்த தாவீதை கர்த்தர் உயர்த்தினார், கர்த்தர் வெற்றி மேல் வெற்றியை கொடுத்தார், ராஜாவாய் மாற்றினார். நான் உனக்கு சொல்லுகிறேன், உனக்கு ஆபத்து நீ வராது, சாபம் வராது, தீங்கு வராது. உனக்கு விரோதமாய் எழும்பினவன் அவன் ஏழு வழியாய் சிதறி ஓடுவான், ஒரு வழியா வந்திருப்பான், இப்போ அவன் பயந்து ஏழு வழியா ஓடுவான். இயேசுவின் நாமத்தினாலே அது நடக்கிறது. ஹல்லேலூயா. மனுஷ கரத்தில் உன்னை ஒப்புக் கொடுக்க மாட்டார், பிசாசின் கரத்தில் உன்னை ஒப்புக் கொடுக்க மாட்டார். கர்த்தருடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமாய், ராஜ முடியாய், முத்திர மோதிரமாய் நீ உயர்த்தப்படுவாய். நீ வாளாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய், நீ உள்ளும் புறமும் தேவனால் அலங்கரிக்கப்பட்டிருப்பாய். ஓ மகா தில் மலுரி தின சுலா தில் மலுரா, என் தேவனுடைய வல்லமை, என் தேவனுடைய அபிஷேக அக்னி, ஓ இன்றைக்கு, இன்றைக்கு இயேசுவை நாமத்தினாலே உன்னுடைய ஆபத்தான பாதையிலிருந்து உன்னை விடுதலை ஆக்குகிறது. கரம் தட்டு, கரம் தட்டு, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ அறியாத பாதையை என் தேவன் உன்னை நடத்தி சென்று விசாலமான இடத்தில் உன்னை வைக்க போகிறார். இருள் விலகுகிறது, சாபம் விலகுகிறது, எண்ணிலடங்கா அற்புதங்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். உன்னால கவுண்ட் பண்ண முடியாது, உன்னால எண்ண முடியாது, உன் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், உலகம் உன்னை பார்த்து ஆச்சரியப்படும். அந்த விதத்தில் கர்த்தர் உன்னை தூக்கி நிறுத்த போகிறார். ஆண்டுட்டு சொல்லு, ஆண்டுட்டு சொல்லு, நான் அறியாத பாதையில் என் தேவன் என்னை நடத்தி சென்று விசாலமான இடத்தில் என்னை நிறுத்த போகிறீர். ஆண்டவரே, உமக்கு முன்பாய் நான் நின்று கொண்டிருக்கிறேன், உமக்கு முன்பாய் நின்று கொண்டிருக்கிறேன். கர்த்தர் உன் ஜபத்தை கேட்டாரா? உன் அங்கலாய்ப்பை கர்த்தர் பார்த்தாரா? உன் துக்கம் என்றோடு முடிந்து போகுமா? பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார், நொறுங்கி போன உன் உள்ளத்திற்கு இன்றைக்கு நல் மருந்தாய் அவர் வந்திருக்கிறாரா? பரிசுத்தாவியானுடைய தெய்வீக ஒளியின் அக்னி உன்னை பற்றி பிடித்து கொள்ளுமா? கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசுவீங்களா? கர்த்தரோடு பேசுவீங்களா? பிசாசு உங்களை விட்டு விலகட்டும், அவன் பயந்து போகட்டும், அவன் நடுங்கி போகட்டும். நீ கர்த்தரோடு பேசுகிறாய், கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணுகிறாய், கர்த்தரோடு தீர்மானம் பண்ணுகிறாய். உன் இருதயத்தில் கரம் வைத்துக்கொள், உன் இருதயத்தில் கரம் வைத்து கர்த்தரோடு ஒன்றிக்கொள். உன் மனது பதற வேண்டாம், உன் இலங்கு கண்மலா சுலாத்தனமா சஞ்சலப்பட வேண்டாம். உனக்கு வர்ற தீங்கு எல்லாம் இன்றோடு முடிந்து போகிறது. ஆவியானவர் உன்னை பலப்படுத்துகிறார். உனக்குள் இருக்கிற ஆவியானவர் ஸ்திரம் உள்ளவர், பலம் உள்ளவர். உன் இருதயம் ஸ்திரப்படுவதாக. ஆவியானவரே, ஆவியானவரே, உங்களோடு இடைபடுகிற இவர்கள் மீது உமது கிருபை இறங்கினதற்காய் ஸ்தோத்திரம், உமது நன்மை இறங்கினதற்காய் ஸ்தோத்திரம், உங்கள் ஆசீர்வாதம் இறங்கி நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் பிதாவே. நன்றி.